ஹாய் எவ்ரிவன். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு நான் சொல்லிட்டு பண்ணிடுறேன். ஸோ நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரிவிஷன் 2 அண்ட் ரிவிஷன் 1க்காக. ரிவிஷன் 2 வந்து என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, ரிவிஷன் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்குமா, ரிவிஷன் 1 வந்து ரிசல்ட் எப்போ வருங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. ஸோ அதில் நாலஞ்சு நெகட்டிவ் கமெண்ட் பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி வந்ததில்லை, அதனால தான் நான் அதை பற்றி பேச வந்திருக்கேன். ஸோ சி, நான் வந்து எதையுமே வந்து ரிசர்ச் பண்ணாமலாம் நான் சொல்ல மாட்டேன். கூகுளில் என்ன வருதோ அதை தான் நான் பேசுகிறேன். நான் என் இஷ்டத்துக்கெலாம் பேசுகிறேன். ஸோ எனக்கு யார் மேலேயும் கோபம் கிடையாது. ஏன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் சொல்கிறத நீங்கள் இருக்கீங்க, அதை வச்சு தான் நான் ஒரு முடிவு பெற முடியும். ஓகேங்களா? நீங்கள் கெட்டதும் சொல்கிறீங்க, நல்லதும் சொல்கிறீங்க, அது ரெண்டையுமே நான் உள்வாங்கி நான் கெட்டதாக இருந்தால் நான் வந்து அது பாசிட்டிவாக எடுத்து நான் பண்ணுவேன். ஓகேங்களா? இன்னொன்று, நான் சொல்கிறது எல்லாமே நெகட்டிவ், நான் சொல்கிறது எல்லாமே நெகட்டிவ் நினைக்காதுங்க, இருக்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதே நீங்கள் வந்து ஒன்று ரெண்டு கமெண்ட் பார்த்தேன், நீங்கள் வந்து இந்த ஸ்டடி பிளான் சொல்கிறதுக்கு தான் அண்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க. அதை விட்டுட்டு மற்றவங்க மாதிரி, மற்ற யூடியூபர்ஸும் மாதிரி இந்த மாதிரி வந்து அப்டேட்ஸ் கொடுக்குறீங்க, ஸ்கூலை பற்றிலாம் பேசுகிறீங்க. சி, இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன, நம்ம சேனலே இது தான், ஸ்கூல் அப்டேட்ஸ் என்ன இருக்கோ அதை சொல்ல வேண்டியது என் கடமை. அண்ட் ஆல்சோ உங்களுடைய கரெக்ஷன்ஸ், உங்களுடைய பேப்பர்ஸ், உங்களுடைய வேல்யூவேஷன், உங்களுடைய மார்க் எல்லாமே நான் இதை சொல்ல தான் போகிறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி பிளான், ஸ்டடி டிப்ஸு, ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் பார்க்க முடியும். ஸோ இதுதான், நான் யாரையும் தப்பாக சொல்லலை, நீங்கள் சொன்னதுக்காக நான் பதில் சொன்னேன். ஸோ இருந்தாலும் இது ஒரு நல்ல தாட்டும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நெகட்டிவும் சொல்லும்போது தானே நான் பாசிட்டிவாக எடுத்துக்க முடியும். நம்ம அடுத்த தடவை நான் எதாவது தப்பு பண்ணி தான் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நன்றி அதுக்கு. ஸோ இன்னொன்று, என்னோட சின்ன வேண்டுகோள், நீங்களாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஓகேங்களா? எனக்கு ப்ளஸ் டூ தான் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, கமெண்ட் பாக்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து சில பல கெட்ட வார்த்தைகள் வருது, பேட் வேர்ட்ஸ். ஸோ ரொம்ப வருத்தமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. நீங்கள் என்ன திட்டுறதாக நினச்சி உங்களை நீங்கள் அசிங்கப்படுத்திக்கிறீங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஓகேவா? ஏன்னா வந்து படிக்கிற வயசில் படிக்க தான் செய்யணும். ஓகேங்களா? நல்ல வார்த்தைகள் பேசும்போது தான் நமக்கு பாசிட்டிவான மைண்டு வரும்னு சொல்லுவாங்க, அப்போ தான் நமக்கு நாலு வார்த்தை மண்டையில் ஏறும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ நான் இப்போ அதெல்லாம் சொல்ல போகிறதில்ல, உங்கள் இஷ்டம், பேசுகிறதும் பேசாதும் உங்கள் இஷ்டம். பப்ளிக் கமெண்ட்டை அப்படி பேசாதீங்க, ஏன்னா வந்து கேர்ள்ஸும் இருப்பாங்க, பாய்ஸும் இருப்பாங்க கமெண்ட்ஸில். ஸோ நாலஞ்சு பேர் படிக்கும்போது உங்கள் இமேஜை நீங்கள் ஸ்பாயில் பண்ணாதீங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? ஸோ பேட் வேர்ட்ஸ் பேசுங்க, எனக்கு தப்பு கிடையாது, நான் ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா வந்து அது வந்து யூடியூப் பாலிசிக்கு எதிரானது தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் இங்கே வந்து பேட் வேர்ட்ஸ் பேசுகிறேன்னு பேசிகிட்டு தான் இருப்பீங்க, அது எனக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள், எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது மறந்துடாதீங்க. ஸோ படிக்கிற வயசில் படிங்க, இதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு நெகட்டிவ் தாட் சொல்கிறதுக்கு நான் வரலைங்க. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து பாசிட்டிவ் தாட் தான் கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் எவ்வளோ ஈஸி பண்ணித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸி பண்ணித்தரக்காக தான் இந்த சேனலே நான் ஆரம்பித்தேன். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த கான்ட்ரவர்சி வந்து பார்த்திங்கன்னா நான் பெருசாக எடுத்துக்கல, ஏதாவது தப்பு பண்ணி தான் மன்னிச்சிருங்க. ஸோ ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இதுதான், பேட் வேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து குழந்தைங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் கமெண்ட் பாக்ஸ் பார்க்குறாங்க, பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க, கேர்ள்ஸ் பார்க்குறாங்க, சின்ன குழந்தைங்க வரைக்கும் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ அவங்களுக்காட்டியாவது நீங்கள் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஃபிசிக்ஸ் இன்னைக்கு வந்து அடுத்த 5 மார்க் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு மிரர் ஈக்குவேஷன் ஆல்ரெடி போட்டிருந்தேன். ஸோ அதை பாருங்கள் பார்க்காதவங்க. ஸோ வேறு எதாவது அப்டேட்னாலும் நான் சொல்கிறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.